பொதுக்காலம் 26 வாரம் புதன்கிழமை. நெகேமியா நூலிலிருந்து வாசகம் 2 அதிகாரம் 1-8 முறிய உள்ள இறை வார்த்தைகள். மன்னர் அர்த்தசஸ்தாவின் 20 ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன்முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையை அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீண்டூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பால் பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டியெழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரட்டீஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர்மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாப்புக்கு மணல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 திருவசனங்கள் 57 தொடங்கி 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்குகுழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். தீர்மானம் வலுவானது, அதனை எடுத்த பின்னர் மாற்றிக்கொள்வதென்பது அறிவீனமானது என்பதை இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். எடுத்த உறுதிப்பாட்டினில் மன உறுதியோடு பயணிப்பது என்பதுதான் அறிவு பூர்வமானது. மனிதர்கள் எடுக்கும் எந்த தீர்மானத்திலும் குறைபாடுகள் இருக்கக்கூடும், அதனால் தடுமாற்றங்கள் நேரக்கூடும். அதற்காக தீர்மானங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்வது விவேகம் அல்ல. விழிப்புணர்வோடு தடுமாற்றங்களை சீர் செய்து தவறுகளை திருத்திக் கொள்ள முன்வருவதே விவேகமானது. தீர்மானத்தை எடுக்கும் முன்பு இறைவனை வேண்டுவது சாலச்சிறந்தது.
இறை வல்லமையோடு எடுக்கும் எந்த தீர்மானமும் நல்ல தீர்மானமாக அமைய இறைவனை வேண்டுவோம்.